அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான அப்டேட் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஜேஇ மெயின்ஸ் 2020 செப்டம்பரில் எழுதின எக்ஸாம்க்கான ரிசல்ட்ஸ் என்டிஏ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வாங்க நான் அதை எப்படி நீங்கள் பார்க்குறது செக் பண்ணுறேன், உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஸ், இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஜேஇ மெயின் .NTA.NIC.IN இந்த வெப்சைட்டில் தான் நான் இங்கே இருக்கேன். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஜேஇ மெயின் 2020 NTA ஸ்கோர் பேப்பர் 1 சொல்லிட்டு. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, செக்யூரிட்டி பின், அதை போட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி சீ யுவர் ஸ்கோர்ஸ். உங்களோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஒரு PDF மாதிரி டவுன்லோட் ஆகிடும். உங்களோட ஃபுல் ஸ்கோர் வந்து நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஜான்வரி எழுதியிருந்தீங்கன்னா அதோட சேர்த்து கம்பேர் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்கோர், ஃபைனல் ஸ்கோர், பெஸ்ட் அவுட் ஆஃப் 2. ஜான்வரியில் விட எதில் பெஸ்ட்டு, ஜான்வரியில் நீங்கள் பெஸ்ட்டாக இல்லை இப்போ எழுதின எக்ஸாமில் நீங்கள் பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு, ஸோ ஃபுல் கம்பேரிசனோட உங்களுக்கு ஃபுல் ஸ்கோர், உங்களுக்கு பர்சன்டைல் கிடச்சிடும். ஸோ உங்களோட பர்சன்டைல் நீங்கள் என்ன நீங்கள் ரிசல்ட்டை பார்த்துட்டு எனக்கு நம்ம கமெண்ட்டில் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ தட் நாம் ஓரளவுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுலேருந்து நாம் என்ன பண்ணணும்னா, அஸ் அ நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம வந்து ஜேஇலேருந்து நிறைய க்வெஷ்சன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் முக்கியமாக நீங்கள் படித்தது நீட்காக தான் படிச்சிருக்கீங்க, நம்ம மேக்ஸ் அட்டன் பண்ணவே கிடையாது. ஸோ கவலைப்படாதீங்க, ஜேஇ மெயின்ஸில் மார்க் கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல. யூ அட்டெம்ட் இட்ஸ் ஆஸ் அ ப்ராக்டிஸ், நமக்கு வந்து நீட்க்கு இது ஒரு ப்ராக்டிஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜேஇ மெயின்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ எந்த ஸ்கோர் வந்தாலும் சரி, கம்மியாக ஸ்கோர் வந்தால் கவலையே படாதீங்க, நீட் இருக்குது, நமக்கு நீட் தான் நம்மளோட லட்சியம். ஸோ அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். லோ ஸ்கோர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் டவுனை உட்காராதீங்க. கண்டிப்பாக இதில் நீங்கள் விட்டிங்கன்னா நீட்டில் கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஆல் த வெரி பெஸ்ட். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் மனசு தளர விடாமல் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்டிவாக ரிவைஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் இயர் ரேங்க் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. இந்த சுச்சுவேஷன் எனக்கு வந்து இங்கே உங்களுக்கு ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம்னா எனக்கு வந்து போர்டு எக்ஸாம் வந்தது, ஸ்கூல் கிளாஸ் 12 போர்டு ரிசல்ட் வந்தது. ஸ்கூல் கிளாஸ் 12 போர்டு ரிசல்ட்ஸ் வந்தது, அதில் வந்து எனக்கு பயாலஜியில் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப மார்க் கம்மியானதுனால ஸோ வந்து எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. அன்றைக்கி டே ஃபுல்லாக நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு அன்றைக்கி யாரோ ஒருத்தர் தெளிவாக சொல்லியிருந்தாங்கன்னா நான் அன்றைக்கி வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன், என்னோடய நீட் ரிவிஷன் எஃபெக்டிவாக நான் பண்ணலை. பட் நீங்கள் இந்த நேரத்தில் இருக்கீங்க, இந்த நேரத்தில் நீங்கள் தப்பான ரிஷன் எடுத்துறாதீங்க. மார்க் ஒருவேளை உங்களுக்கு கம்மியாக வந்தாலும் கவலைப்படாமல் நீங்கள் ப்ளீஸ் ட்ரை டு ரிவைஸ் ஃபார் நீட் 2020, தட் இஸ் யுவர் லைஃப். ஸோ ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃபார்முலா ஷீட்ஸ் பாருங்கள், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பாருங்கள், பயாலஜி நிமோனிக்ஸ் எழுதிங்கன்னா பாருங்கள், எல்லா எக்ஸாம்பிள்ஸ், குவெஷ்சன்ஸ், எவ்ரி திங் நீங்கள் ஆல்ரெடி பண்ண எல்லாத்தையுமே ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கூலாக இருங்க, காமன் கம்போஸ்டாக இருங்க. நான் ட்ரெஸ் கோட், இன்ஃபர்மேஷன்ஸ், அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் தெளிவாக இன்னும் புரியாதவங்க அதை போய் பார்த்துட்டு தேவைங்கிற டாக்குமெண்ட்ஸ் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ September 30 உங்களுக்கான நாள், அன்றைக்கி மாஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ், ஃபியூச்சர் டாக்டர்ஸ், கம் ஆன், உங்களால் முடியும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். முடிச்சுட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல், பாய்.